திரு ரா வேங்கடராஜலுவின் தமிழாக்கத்தில் நவஜீவன் பிரசுராலயம் வெளியிட்ட மகாத்மா காந்தியின் சுயசரிதையான சத்திய சோதனையை ஒலி வடிவில் இந்து தமிழ் நாளிதழின் காமதேனு இணையதளம் உங்களுக்கு வழங்குகிறது. வந்தே மாதரம், வந்தே மாதரம், அத்தியாயம் 4. கணவன் அதிகாரம். எனக்கு விவாகமான அந்த காலத்தில் காலனா அல்லது ஒரு தம்படி விலையில், எவ்வளவு விலை என்று இப்பொழுது எனக்கு சரியாக நினைவில்லை, சிறு பிரசுரங்கள் வெளியாகி வந்தன. தாம்பத்திய காதல், சிக்கனம், குழந்தை மனங்கள் முதலிய விஷயங்களை எல்லாம் பற்றி அவைகளில் விவாதிக்கப்பட்டிருக்கும். அவை எனக்கு கிடைத்த போதெல்லாம் ஒரு வரி விடாமல் அவற்றை படிப்பேன். எனக்கு பிடிக்காதவற்றை மறந்து விடுவதும் பிடித்தமானவற்றை அனுபவத்தில் நிறைவேற்றி வருவதும் என்னிடம் இருந்த பழக்கமாகும். மனைவியிடம் வாழ்நாள் முழுவதும் விசுவாசத்துடன் இருந்து வர வேண்டியது ஒரு கணவனின் கடமை என்று இப்பிரசுரங்களில் கூறப்பட்டிருந்தது. அத்துடன் சத்திய வேட்கையும் என்னுள் இருந்ததால் மனைவியிடம் உண்மைக்கு மாறாக நடந்து கொள்வது என்பதற்கே இடமில்லை. மேலும் அந்த சிறு வயதில் மனைவிக்கு துரோகம் செய்ய சந்தர்ப்பமும் கிடையாது. ஆனால் மனைவியிடம் உண்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற பாடத்தினால் எதிரிடையான ஒரு விளைவு ஏற்பட்டது. நான் என் மனைவியிடம் உண்மையோடு நடந்து கொள்வது என்றால் அவளும் என்னிடம் உண்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று எனக்குள் சொல்லிக்கொண்டேன். இந்த எண்ணம் என்னை சந்தேகம் கொண்ட கணவனாக ஆக்கிவிட்டது. அவள் உண்மையோடு நடப்பவளாக இருக்கும்படி செய்வதற்கு அவளுடைய கடமையை எளிதில் என் உரிமையாக ஆக்கிக் கொண்டேன். அந்த உரிமை விஷயத்தில் நான் விழிப்புடன் இருந்து வலியுறுத்துவது என்று தீர்மானித்தேன். அவளுடைய பக்தி விசுவாசத்தில் நான் சந்தேகம் கொள்வதற்கு காரணமே இல்லை. ஆனால் காரணங்களுக்காக சந்தேகம் காத்து கொண்டிருப்பதில்லை. ஆகவே அவள் செய்வதையெல்லாம் எப்பொழுதுமே கவனித்து வர வேண்டியது அவசியமல்லவா? என் அனுமதியின்றி அவள் எங்குமே போகக்கூடாது என்று கட்டுப்பாடு விதித்தேன். இது எங்களுக்குள் கடுமையான சச்சரவுக்கு விதை ஊன்றிவிட்டது. நான் விதித்திருந்த கட்டுப்பாடு உண்மையில் அவளுக்கு ஒரு வகையான சிறை தண்டனையே. இத்தகைய காரியத்திற்கு உடன்பட்டு விடக்கூடிய பெண் அல்ல கஸ்தூரிபாய். தான் விரும்பிய இடங்களுக்கு விரும்பிய போதெல்லாம் அவள் பிடிவாதமாக போய்கொண்டு தான் இருந்தாள். நான் கட்டுப்பாடுகளை அதிகமாக விதிக்க விதிக்க அவள் தன் இஷ்டம் போல் நடப்பதும் அதிகமாகிக் கொண்டே வந்தது. அதனால் எனக்கு ஆத்திரமும் அதிகமாகிக் கொண்டே போயிற்று. குழந்தை தம்பதிகளான எங்களுக்குள் ஒருவரோடு ஒருவர் பேசாமல் இருந்து விடுவது என்பது சர்வ சாதாரணமாக ஆகிவிட்டது. என்னுடைய கட்டுத்திட்டங்களை கஸ்தூரிபாய் மீறியதில் யாதொரு தவறும் இல்லை என்றே நான் இன்று எண்ணுகிறேன். கோயிலுக்கு போகக்கூடாது என்றும் தன் தோழிகளை போய் பார்க்கக்கூடாது என்றும் தடை விதித்தால் கபடமற்ற ஒரு பெண் அவற்றை எப்படி சகிப்பாள்? அவளுக்கு கட்டுத்திட்டங்களை எல்லாம் விதிக்க எனக்கு உரிமை இருக்கிறது என்றால் அதே போன்ற உரிமை அவளுக்கும் உண்டு அல்லவா? இவையெல்லாம் இன்று எனக்கு தெளிவாக புரிகின்றன. ஆனால் அப்பொழுதோ கணவனுக்குரிய அதிகாரங்களை செலுத்தியாக வேண்டும் என்றே நினைத்து வந்தேன். என்றாலும் எங்களுடைய வாழ்க்கை மாறாத கசப்பு நிறைந்த வாழ்க்கையாகவே இருந்தது என்று வாசகர்கள் நினைத்துவிட வேண்டாம். நான் அவளிடம் கடுமையாக நடந்து கொண்டதற்கெல்லாம் அன்பே காரணம். மனைவி என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அவள் உதாரணமாக விளங்கும்படி செய்யவே நான் விரும்பினேன். அவள் தூய வாழ்க்கை நடத்தி நான் கற்றவைகள் அவளும் கற்பதன் மூலம் எங்கள் இருவருடைய வாழ்க்கையும் எண்ணங்களும் ஒன்றாக இருக்கும்படி செய்ய வேண்டும் என்பதே என் அபிலாஷை. கஸ்தூரிபாய்க்கு அப்படிப்பட்ட அபிலாஷை ஏதாவது இருந்ததா என்பது எனக்கு தெரியாது. அவள் எழுத படிக்க தெரியாதவள். சுவாவமாகவே அவள் கபடமற்ற தன்மையும் சுயேச்சை நோக்கும் விடாமுயற்சியும் உடையவள். குறைந்தபட்சம் என் விஷயத்தில் மாத்திரம் பேச வெட்கப்படுபவள். தன்னுடைய அறியாமையை குறித்து அவளுக்கு கவலையே இல்லை. நான் படித்து வந்தது தானும் அவ்வாறு படிக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபடும் உற்சாகத்தை அவளுக்கு அளித்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை.
ஆகையால் நான் கொண்டிருந்த அபிலாஷையெல்லாம் என்னோடு தான் நின்றது என்று எண்ணுகிறேன். அவள் ஒருத்தி மீதே நான் என் முழு ஆசையும் வைத்திருந்தது போல அவளும் என் மீது ஆசை வைக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். அப்படி அவள் ஆசை வைக்காது போனாலும் வாழ்க்கை மீளா துன்பமாக இருந்திருக்க முடியாது. ஏனெனில் ஒரு பக்கத்திலாவது தீவிரமான அன்பு இருந்தது. அவளிடம் எனக்கு அடங்கா பிரேமை என்பதை நான் சொல்லவே வேண்டும். பள்ளிக்கூடத்தில் கூட எனக்கு அவள் நினைப்புத்தான். இரவானதும் அவளை சந்திக்கலாம் என்ற எண்ணம் எப்பொழுதும் மனத்தில் தோன்றிக்கொண்டே இருக்கும். பிரிந்திருப்பது என்பதோ சகிக்க முடியாததாகும். இரவில் நெடுநேரம் வரையில் ஏதேதோவெல்லாம் பேசி அவளை தூங்க விடமாட்டேன். இத்தகைய அடங்காத காம வெறிக்கு மாற்றாக கடமையில் தீவிரமான பற்று மட்டும் எனக்கு இல்லாதிருந்தால் நான் நோய்வாய்ப்பட்டு அகால மரணத்தை அடைந்திருப்பேன். இல்லையானால் பிறருக்கு பாரமாக இருந்து வாழ வேண்டியவனாக இருப்பேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் காலையில் எனக்கு என்று இருந்த வேலைகளை நான் செய்து தீர வேண்டியிருந்தது. யாரிடமும் பொய் சொல்லுவது என்பதோ என்னால் ஆகவே ஆகாது. கடைசியாக சொன்ன இந்த குணமே படுகுழியில் விழாமல் பல தடவைகளிலும் என்னை காத்தது. கஸ்தூரிபாய் எழுத்து வாசனை இல்லாதவள் என்பதை முன்பே கூறியிருக்கிறேன். அவளுக்கு கல்வி அறிவு புகட்ட வேண்டும் என்று நான் மிகவும் ஆவலோடு இருந்தேன். ஆனால் காமமே மேலோங்கி நிற்கும் காதலினால் அதற்கு நேரமே இல்லாது போயிற்று. அவளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுப்பதனால் அவளுடைய இஷ்டத்திற்கு மாறாக அதுவும் இரவில்தான் சொல்லிக் கொடுக்க முடியும். பெரியவர்கள் இருக்கும்போது அவளை சந்திப்பதற்கே எனக்கு துணிவு இல்லை என்றால் அவளுடன் பேசுவது எப்படி? கத்தியவாரில் அப்பொழுது ஒரு விசித்திரமான உபயோகமற்ற காட்டுமிராண்டித்தனமான கோஷாமுறை என்ற பர்தாமுறை இருந்தது. இப்பொழுதும் கூட அது ஓரளவுக்கு இருந்து வருகிறது. இவ்விதம் சந்தர்ப்பங்கள் சாதகமானவையாக இல்லை. ஆகையால் வாலிப பருவத்தில் கஸ்தூரிபாய்க்கு கல்வி கற்பிக்க நான் செய்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறவில்லை என்பதை நான் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். காம தூக்கத்திலிருந்து நான் விழித்தெழுவதற்கு முன்பே பொது வாழ்க்கையில் இறங்கிவிட்டேன். ஆகையால் எனக்கு போதிய ஓய்வு நேரம் இல்லாமல் போய்விட்டது. தனிப்பட்ட உபாத்தியாயர்களை கொண்டு போதிக்கவும் தவறிவிட்டேன். இதன் பயனாக இன்று கஸ்தூரிபாய் சிரமத்தின் பேரில் சாதாரண கடிதங்களை எழுதி கொள்ளவும் எளிய குஜராத்தி மொழியை புரிந்து கொள்ளவுமே முடியும். நான் அவளிடம் கொண்டிருந்த அன்பு காமக்கலப்பே இல்லாததாக இருந்திருக்குமாயின் இன்று அவள் சிறந்த படிப்பாளியாக இருப்பாள். ஏனென்றால் படிப்பதில் அவளுக்கு இருந்த வெறுப்பையும் அப்பொழுது நான் போக்கியிருக்க முடியும். பரிசுத்தமான அன்பினால் ஆகாதது எதுவுமே இல்லை என்பதை நான் அறிவேன். காமம் மிகுந்த அன்பினால் ஏற்படும் நாசங்களில் இருந்து என்னை அநேகமாக காப்பாற்றிய ஒரு சந்தர்ப்பத்தை மட்டும் இங்கே சொன்னேன். குறிப்பிடத்தக்க மற்றொன்றும் உண்டு. நோக்கம் மாத்திரம் தூயதாக இருக்குமாயின் ஒருவனை இறுதியில் எப்படியும் கடவுள் காத்தருளுவார் என்பதை எத்தனையோ உதாரணங்கள் எனக்கு எடுத்துக்காட்டியிருக்கின்றன. இந்து சமூகத்தில் குழந்தைகளுக்கு கல்யாணம் செய்து விடும் கொடிய வழக்கம் இருந்தாலும் அதனால் ஏற்படக்கூடிய தீமைகளை ஓரளவுக்கு குறைக்கக்கூடிய மற்றொரு வழக்கமும் அதனிடம் இருந்தது. இளம் தம்பதிகள் நீண்ட காலம் சேர்ந்து இருக்க பெற்றோர்கள் விடுவதில்லை. குழந்தை பருவ மனைவி பாதி காலத்தை தன் பெற்றோரின் வீட்டிலேயே கழித்து விடுகிறாள். எங்கள் விஷயத்திலும் இப்படியே ஆயிற்று. அதாவது எங்கள் மன வாழ்க்கையின் முதல் 5 ஆண்டுகளில், அதாவது 13லிருந்து 18 வயது வரையில் மொத்தம் 3 ஆண்டுகளுக்கு மேல் நாங்கள் சேர்ந்து இருந்ததில்லை. 6 மாத காலத்தை ஒன்றாக இருந்து கழித்திருப்போம். அதற்குள் என் மனைவியை அவளுடைய பெற்றோர்கள் அழைத்து போய்விடுவார்கள். அப்படி அழைத்து கொண்டு போய்விடுவது அந்த சமயத்தில் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காமல் தான் இருந்தது. ஆனால் அவ்விதம் அழைத்து சென்றதே எங்கள் இருவரையும் காப்பாற்றியது. 18வது வயதில் நான் இங்கிலாந்துக்கு போனேன். இதனால் ஏற்பட்ட நீண்ட பிரிவு எங்களுக்கு நன்மையாகவே முடிந்தது. இங்கிலாந்தில் இருந்து நான் திரும்பி வந்த பிறகும் கூட 6 மாதங்களுக்கு மேல் நாங்கள் சேர்ந்து வாழ்ந்ததில்லை. ஏனெனில் ராஜகோட்டுக்கும் பம்பாய்க்கும் நான் ஓடிக்கொண்டிருக்க வேண்டியிருந்தது. பிறகு நான் சிற்றின்ப இச்சையிலிருந்து பெரிதும் விடுபட்ட நிலையில் இருந்தேன். 4 முற்றிற்று.